ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் எடுத்துகிட்டு சர்வீஸ் போட போகிறோம். சர்வீஸ் போட்டு முடித்தோடனே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ரெண்டு லெக்கையும் பேரலாக வச்சுட்டு ஃப்ரண்ட் கோட் நிற்கிறப்போ ரெண்டு ஹேண்டையும் அப்பர் பாடியும் இந்த மாதிரி ரைஸ் பண்ணி நம்மளோட ஹெட் இந்த டேப்பை ஒட்டி இருக்கணும். ஏன்னா எப்படி நின்னா அவங்க ஃப்ளாட்டாக அடித்தானா நம்ம மேலே பட்டணும். ஸோ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஹிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு ஹேண்ட் இப்படி மேலே வச்சுருக்கணும். ஒன் செகண்ட் ஒன்று என்னென்னா, ரெண்டு ஆமியும் ஃப்ரீயாக வைக்கணும். ஷோல்டரு இந்த டென்னிஸ் எல்போ எல்லாமே ஃப்ரீயாக வைக்கணும். ஃபோர் ஹேண்ட் கிரிப் பிடிச்சிட்டு ஷட்டிலுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எப்பவுமே ராக்கெட்டு கீழே வச்சு ஆடாதீங்க. கீழே வச்சாடணும்னா ஷட்டிலோட டைமிங் ஏற்ற மாதிரி நம்மளால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஹிட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், ஷட்டில் மாட்டிக்கும், கீழே விழுந்துடும். ஸோ இங்கே வச்சிங்கன்னா ஷட்டில் வந்தோடனே ஹிட் பண்ணலாம், இந்த மாதிரி ஹிட் பண்ணலாம். ஸோ நிறையா பேர் ஃப்ரண்ட் கோட் ஆடுறப்போ ராக்கெட் இப்படி தொங்க போட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ ஷட்டில் ஏறினோடனே வேகமாக இறங்க போகுது. இங்கேருந்து நான் இது இந்த ராக்கெட் ரைஸ் பண்ணி கொண்டு போய் அடிக்கிறதுக்குலாம் ஷட்டில் கீழே விழுந்துடும், இல்லை மிஸ் ஆயிடும், நான் போய் ட்ராப் தான் அடிக்க முடியும். ஸோ அதனால் அந்த டைமிங்கை நம்ம கரெக்டாக பிடிக்கணும்னா ராக்கெட்டை மேலே ரைஸ் பண்ணி வச்சோம்னா ஈஸியாக வர்ற இடத்த பார்த்துட்டு அதுக்கு நேரம் எடுத்து வச்சுட்டு ரிஸ்ட்டை பின்னாடி பென் பண்ணி லைட்டை அப்படி ஷட்டில் பார்த்து புஷ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஈஸி. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணால், ப்ரொஃபஷனலாக ஆடுறவங்க கரெக்டாக ஆடுறாங்க, ட்ரைனிங் போகிறாங்க, அதனால் அவங்க கரெக்டாக பண்ணிடுறாங்க, எங்களால் சரியாக பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன ட்ரிக் தான் இருக்குது, அதை நீங்கள் இந்த மாதிரி பார்த்து கற்றுக்கிட்டு டெய்லி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே பின்னாடி கோட்டில் ஆடுற மாதிரி ஃப்ரண்ட் கோட்டில் ஆடக்கூடாது. ஸோ ரெடியாக இருங்க, ரிஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள், ஷட்டில் புஷ் பண்ணி ஹீட் பண்ணுங்கள்.